Hey guys, welcome to Kruthi's Vlogs. இன்னைக்கு வந்து நாங்க Outlets of Atlanta மாலுக்கு வந்திருக்கோம். சோ உள்ள போயிட்டு என்னென்னலாம் பர்சேஸ் பண்றோம் அப்படிங்கறத அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்றோம். அவுட்லெட் மால்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் நிறைய இருக்கும். காஸ்ட் வைஸ் பிராண்டட் ஐட்டम्स வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும். சோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு டெம்பா போய் பர்சேஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா மாலுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க என்ட்ரன்ஸ்னே எங்களுக்கு தெரியல. சும்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கார் பார்க் பண்ணிட்டு உள்ள போயிட்டு லீவைஸ்ல ஒரு ரிட்டர்ன் இருக்கு. சோ அத ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே லீவைஸை சுத்தி பார்த்துட்டு வேற ஏதாவது வாங்க வேண்டியிருந்தா வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் ஆதவுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு. சில்ட்ரன்ஸ் பிளேஸ்ல போயிட்டு உள்ள போய் பார்க்கலாம். இதுதாங்க சில்ட்ரன்ஸ் பிளேஸ். இங்க என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான க்ளோத்ஸ் அண்ட் ஆக்சஸரீஸ் ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த கடைக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் பிளேஸோட பிராண்ட்ல தான் இருக்கும். அவங்க கடைக்கான பிராண்ட் தான் அங்க சேல் பண்ணுவாங்க. மத்த எந்த பிராண்டும் இருக்காது. இங்க வந்து மத்த கிட்ஸ் பிராண்ட் பாத்தீங்கன்னா கார்ட்டர்ஸ் இருக்கும், ஓஷ்கோஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் தனித்தனி பிராண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் பிளேஸ்க்குள்ளே போனீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேஸோட அந்த பிராண்ட் தான் இருக்கும். அதை தவிர கிம்போரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்கும், இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கடையில் பாதி ஐட்டம்ஸே வந்து 50% ஆஃப் சேலில் தான் இருந்தது. ஒரு சிலதெல்லாம் வந்து கிளியரன்ஸில் இருக்கும். கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் வேர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வந்து 60% ஆஃப், அடிஷ்னல் 60% ஆஃப்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃபரில் இருக்கும், அது போக அதிலிருந்து எக்ஸ்ட்ரா 60% ஆஃப் கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்க சீக்கிரமாக வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்ஸில் போயிட்டு கிளியரன்ஸ் செக்ஷன் செக் பண்ணாலே போதுங்க. அது தவிர வேறு போயிட்டு வேறு செக்ஷனில் செக்கே பண்ண தேவையில்லை. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கிளியரன்ஸுக்கு தான் வருவேன். வந்துட்டு டக் டக்குன்னு வேணுங்கிற க்ளோத்ஸ் எடுத்துகிட்டு பில் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த செக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு எல்லா க்ளாத்ஸுமே கவர் ஆயிரும். நீங்கள் தேடுற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கும், அவங்களோட சைஸ்லேயே இருக்கும். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளியரன்ஸை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் செக் பண்ணவே போவேன். நான் வந்து எந்த ஷாப்புக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆதவுக்கு ஃபுல் ஸ்லீவ்டு ஸ்வெட்டர் டைப்பில் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா இப்போ வின்டர் அப்படிங்கிறனால அவன் ஸ்கூலுக்கும் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி க்ளாத்ஸ் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்வெட்டர் தான் வாங்கினோம். ஆக்சுவலி அங்கே பாருங்க, வேக வேகமாக போய் அங்கே இருக்கிற சானிடைசர் எடுத்து சானிடைஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு கடைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட் டைமாக போய் சானிடைஸ் பண்ணிடணும், திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக சானிடைஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் இது வந்து கேர்ள்ஸோட செக்ஷன். எங்களுக்கு இந்த செக்ஷன்ல எந்த வேலையும் இருக்காது. ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக வந்து அதுக்கு பாய்ஸ் செக்ஷனோட முடிச்சுட்டு போயிடுவோம். பட் இந்த மாதிரி அழகழகான ஐட்டம்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பக்கம் அப்படியே ஒரு ரவுண்ட் வருவேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான ஹார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தா நமக்கே சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நியூ பார்னில் ஸ்டார்ட் பண்ணி பிக் கிட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமான க்ளோத்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இருக்கும். அப்புறம் இந்த செக்ஷனை காட்ட மறந்துட்டேன் பாருங்கள். இந்த மந்த் ஃபெப்ரவரி அப்படிங்கிறதுனால வேலண்டைன்ஸ் டேக்கு வேர் பண்ணக்கூடிய எல்லாமே இங்கே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்ஸு, ஜாக்கெட்ஸு, லெக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பசங்க தான் ரொம்ப பாவம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பாய்ஸ் சைடில் போனீங்கன்னா வெறும் டிஷர்ட் இருக்கும், பேண்ட் இருக்கும், இந்த ரெண்டு தவிர எதுவுமே இருக்காது. ஆதவோட அடுத்த என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே தெரியுது இல்லையா, இது வந்து இது பேர் ப்ரைஸ் செக். ஒவ்வொரு கடையிலையுமே இந்த மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நம்ம பார்கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு துணியோட பார்கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, கிளியரன்ஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே காமிச்சிருவோம். ஸ்கேன் பண்ணு.
பர் அவ்வளோதான். அதோட ப்ரைஸ் காமிச்சிருச்சு பார்த்தியா, இதோட ப்ரைஸ் இவ்வளோ, கிளியரன்ஸில் இவ்வளோ இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஐட்டமையும் பில் பண்ணி தான் அதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் நம்ம முன்னாடியே வந்து இதோட ப்ரைஸ் இவ்வளோ தான், நமக்கு வேணுமா வேணாமான்னு இங்கேயே டிசைட் பண்ணிக்கலாம். பாருங்க கியூட்டான கிளச்சஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். கிட்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க யூஸ்வலாகவே. அப்புறம் இந்த ஷூஸ் எல்லாம் செம்ம பிரிட்டிங்க, சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபைனலி இதுதான் பில்லிங் செக்ஷன். ஸோ போயிட்டு பில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் லீவைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்ததும் ஆஸ்டின் ஃபைன் டூ இன்னொரு ஸ்டோர் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரித்திங் அண்டர் $7.99 அப்படின்னு சொல்லிட்டு மெகா சேல் போயிட்டு இருந்தது. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனோம். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக அங்கே எதுவும் இல்லை. ஸோ அதனால் பார்த்துட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து லீவைஸில் ஒரு ஜீனை நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கு, நான் முன்னாடி வாங்கினது. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எனக்கு வேறு ஜீன் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் உள்ளே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மென் செக்ஷன். மென் செக்ஷனில் ஃபுல்லாக மென்ஸுக்கான ஜீன், ஜாக்கெட்ஸ் இதெல்லாமே இருக்கும். இப்போ வந்து நம்ம விமன் செக்ஷன் பார்க்கலாம். ஆதவுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, சீக்கிரமாக இன்னி காருக்கு போகலான்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ இனி டக் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா விளையாடுறதுக்கு ஒரு குட்டி ஏரியா வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு விளையாட கொஞ்ச நேரம் விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மற்ற ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் விட்டுட்டோம். இந்த கேப்பில் அவர் கோப்ரோ வச்சு சும்மா ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கிறப்ப டைம்ராப் வீடியோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. இது வந்து சும்மா ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருந்தது. இந்த இடத்துல வந்து வந்து உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கான டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பக்கத்தில் வந்து ஃபயர் பிளேஸ் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்தது, நான் இது வரைக்கும் இங்கே பார்த்ததில்லை இந்த மாதிரி. ஸோ அங்கே போய் நின்றுட்டு கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு அப்புறமா அடுத்தது நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அடுத்த கடைக்கு ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா கேப் ஃபேக்ட்ரிஸோ. ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாத்ஸ் தான், உமன்ஸ், மென்ஸ், கிட்ஸ் எல்லாமே இருக்கும். சம் ஆக்சசரிஸ் கூடயும் இருக்கும். அப்புறம் வின்டர் வேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சானிடைசர் அண்ட் ஃபேஸ் மாஸ்க்கும் சேர்த்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எல்லா கடைக்குள்ளேயுமே வந்து இப்போதைக்கு ஃபேஸ் மாஸ்க் வந்து மஸ்ட்டு. ஸோ ஒரு சிலர் வேர் பண்ணாமல் வருவாங்க இல்லையா, அவங்க வேர் பண்ணுறதுக்காக முன்னாடியே வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஃபேஸ் மாஸ்க் வச்சுருப்பாங்க.
இந்த கடையில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கேப் ஃபேக்ட்ரியில் வாங்குறது. பட் இப்போ வந்து எனக்கு எந்த நீடும் இல்லாததுனால நான் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கேன். அப்புறம் இது வந்து பாய்ஸோட செக்ஷன். பாய்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்க்குற அந்த கட்டம் போட்ட சட்டை, அந்த ஸ்ட்ரைப் போட்ட சட்டை இவ்வளோ தான் இருக்கும். கொஞ்சம் டைனோசர் போட்ட ப்ரிண்டில் இருக்கும், அது தவிர பெருசாக ஒன்றும் இருக்காது. பார்க்குறதையே திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு வைங்களேன் எல்லா கடையிலையுமே. அப்புறம் இது வந்து கேர்ள்ஸோட செக்ஷன். கேர்ள்ஸோட செக்ஷனில் எப்போவுமே பிங்க் பிங்க்காக நிறையா இருக்கும். அப்புறம் லெகின்லாம் எல்லாமே நல்ல ப்ரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜீன், ஃபுல் ஸ்லீவ்டு டிஷர்ட்ஸ், அப்புறம் ஜாக்கெட்ஸ், அவ்வளோதான். தென் இது வந்து மென் செக்ஷன். மென் செக்ஷன்லேயும் இன்றைக்கி அவரும் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் பார்த்துட்டு இருந்தார். மற்றபடி இன்றைக்கி வேறு எந்த ஷாப்பிங்கும் இல்லை. ஸோ அதனால் அடுத்தது அங்கே ஒரு கிளியரன்ஸ் செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கேன். இது வந்து உமன்ஸ் கிளியரன்ஸ் கொஞ்சம் இருந்தது இந்த சைடில். ஸோ அதை போய் செக் பண்ணலாம். ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு கையில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஈவன் ஃபோனை கூட நான் கையில் வச்சுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது கேமராவை பிடிச்சி ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்க என்னால் முடியல. ஸோ அதனால் அவர் கையில் கேமராவை கொடுத்துட்டு நான் சும்மா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ண மாதிரி இருக்கும். சார் பாருங்க, அங்கே இருக்கிற டேக் எல்லாத்தையும் அப்படியே பிரித்து எடுக்கிறது. சைஸ் வந்து ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரித்து எடுத்து அதில் விளையாடிட்டு இருப்பான்.
நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ரீச் ஆகும்போது 1:30 இல்லை 1:30 இருக்கும். இப்போ ரிட்டர்ன் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 5:00. டைம் போனதே எங்களுக்கு தெரியல. யூஸ்வலாகவே கடைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோதான், இனி கார் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். காரில் வர ஹாஃப் அன் ஹவரில் வந்து ஆதவ் நல்லா தூங்கிட்டான். ஸோ அதனால் நான் எதுவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, பேசாமல் நானும் விட்டுட்டேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கட்டும். ஏன்னா அவன் மதியானம் தூங்குவான், நான் இன்றைக்கி ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நல்லா தூக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஸ்வெட்டர் டைப் டிஷர்ட் ஆதவுக்கு, அதுக்கப்புறம் இதுதான் அந்த டிஷர்ட். ஸோ இது குளிருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இது தேவைப்படுது அப்படின்றதுனால வாங்கினோம். அதுக்கப்புறம் லிவைஸில் போயிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, எனக்கு அந்த ஜீன் வந்து அவ்வளோ ஃபிட்டும் கரெக்டாக இல்லை, அந்த ஃபேடும் எனக்கு பிடிக்கல. ஸோ ஒரு மாதமாக ரிட்டர்ன் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருந்தேன். வேறு பார்த்துட்டு கிடச்சிதுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இந்த ரெண்டு தான் அது வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ப்ளூ ஃபேடட் ப்ளூவும், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லைட் ப்ளூ, ரெண்டு ஜீனும். அவ்வளோதான் பர்ச்சேஸ் முடிஞ்சது. ஸோ இந்த ப்ளாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும். பாய்.